தமிழர்களும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சந்தை. வெள்ளிக்கிழமை சந்தை வந்து நிறைய பேர் வந்து காலையிலேயே தொடங்கிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துருந்தாங்க. வெள்ளிக்கிழமை சந்தை மத்தியானம் 2 மணிக்கு மேலதான் குட்டிகள்லாம் வர ஆரம்பிக்கும், நைட்டு ஃபுல்லா நடக்கும். அப்புறம் விடிய காலம் சனிக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். இதான் எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை. வெள்ளி சனி 2 நாள் நடக்குது பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து செம்மறி குட்டிகள் வந்து அதிக அளவில் இருந்துச்சு, எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அண்ணா மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 4 குட்டி வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ஏ அப்பா, இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குமா? 300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 600 கிலோமீட்டர். ஆமா, 600 கிலோமீட்டர் தாண்டி எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? சரி, எத்தனை வாங்கணும்னு எஸ்டிமேட்ல வந்தீங்க? ஒரு 10 ஜோடி. இது இல்லாம 10 குட்டி வாங்கணும் வந்தீங்க, இப்போ 4 தான் பிடிச்சிருக்கீங்க. சரி, வண்டி எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க கோயம்புத்தூர்? உங்க வண்டியிலேயே வந்துட்டீங்க. சரி, இதெல்லாம் ஜோடி என்ன விலைங்க? ஜோடி 14. விலை எப்படின்னு இருக்கு? வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, விலை சொல்லுங்க. கடைசா தான் தெரியுது. எஸ்டிமேட் நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க, இந்த குட்டிக்கு என்ன விலை போகும்? 11-12 கொடுக்கலாம். கூட 2000 ரூபா கூட்டிட்டு, குட்டிக்கு 1000 ரூபா கூட. ஏன் இந்த குட்டி மேல அப்படி இன்ட்ரெஸ்ட் உண்டு? மதுரை. சரி, 8 குட்டி வாங்கிருக்கீங்களா? எல்லாம் வளப்பு குட்டி தானா? ஆமாண்ணே, வளப்பு குட்டி தானே. இதுல புருவெல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கு. கறிக்கு வாங்கிருக்கோம். 8 குட்டி வளப்பு குட்டி. ஆமாண்ணே, இது ரொம்ப சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்கு. 2 மாசம் குட்டி மாதிரி. ஆமாண்ணே, 2 மாசம் குட்டி தானே. விரும்பி கேப்பாங்க. ஒரு குட்டி 2 குட்டி வாங்க முடியாது, வர முடியாதவங்க கேப்பாங்க. சரி சரி சரி, இது என்ன விலை ஜோடி? ஜோடி ஒரு 13 ரூபா கொடுத்துருவோம். ஜோடி 13, அதாவது குடுக்கற விலை? ஆமா, குடுக்கற விலை. கேட்டாலும் குடுத்துருவோம், அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க விளாத்திக்குளம். விளாத்திக்குளம். கரும்புட்டு வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டி தான் வாங்கினீங்களா? 2. இது புருவையா? அப்படி கெட்டா குட்டி. பொம்புள்ள இனிமே தான் வருமோ? இன்னும் கொஞ்சம் நாளாகும். சரி, இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? 2.5 மாசம். 2.5 மாசம் தான். சரி, ஒரு குட்டி தான் வாங்கிருக்கிய? 2 குட்டி. என்ன விலை? 2 11,500. 2 குட்டி. எப்படின்னா இருக்கு விலைலாம்? சரி, இது எதுக்கு? அடுத்த வருஷம் வளர்த்து பெருநாளுக்கு விற்கிறதுக்கா? எப்படி அதுக்குதான் அண்ணா? ஒன்றுதான் கொண்டு வந்தீங்களா? 2. அது ஒன்றா? அது ஒன்று, இது ஒன்று. வீட்டு வளப்பா? எத்தனை மாதம் குட்டியாக வாங்கிட்டு போனீங்க? எங்கே வாங்கினீங்க? 3 மாதத்தை குட்டியில் வாங்கி 7 மாதம் வளர்த்துருக்கு. 3 மாதம் குட்டியாக வாங்கி 7 மாதம் வளர்த்துருக்கு. 3 மாதம் குட்டி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஜோடி. ஜோடி இப்போ 7 மாதம் வளர்த்துருக்கு, 5,000 போட்டு வளர்த்துருக்கு. இப்போ ஜோடி என்ன விலை சொல்கிறீங்க? ஜோடி 38,000. 38. என்ன விலைக்கு நான் கேட்குறாங்க? இந்த ஒரு குட்டியை சொல்லுங்க. கேள்வி 12. விடாம வச்சிருக்கீங்க, எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வந்தா விட்டுருவோம் பாக்க. 14 ரூபா விட்டுருவோம். 14. இந்த குட்டிக்கு 14. 14க்கு வாங்கிட்டு போனா கரியட கணக்கு பண்ணா அவங்களுக்கு லாபம் இருக்கா? கரியட லாபம் பண்ண லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. தீவனம் மெயினா என்ன தீவனம் போடுவீங்க? ஜீனியரை போட்டு பருத்தி வதை, குச்சி புண்ணாக்கு, அரிசி. இதே போதும். இதே போதும். என்ன விலை நடக்கு? மயிலம்பாடி 18. பள்ளி சேர்ந்துட்டா எப்படி? சரி, எதுல கிடந்தது? ஆட்டில் கிடந்ததா? எப்படின்னா ஆட்டில் கிடந்தது. 18,000 சொல்றீங்க, என்ன விலைக்கு கேக்குறாங்க? 14. இன்னும் எவ்வளவு வேணும்? 15 கையில் கொடுத்துறேன்.
இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? குட்டிகள் வரது கம்மியான மாதிரி இருக்கு. அதாங்க அவளே இப்படி இல்ல, அவள கூட வரது கம்மியா? கம்மிதான். அதான் கேக்குறேன். ஊர்ல இருந்து வரீங்க, எந்த ஊர் வியாபாரி? சொல்லுங்கண்ணா, எந்த ஊர் வியாபாரி? விருதுநகர்ல இருந்து வரேன். விருதுநகர் வியாபாரி. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? நான் இன்னைக்கு 40 குட்டி கொண்டு வந்தேன். 40 குட்டி. இதெல்லாம் என்ன குட்டி? மயிலம்பாடி வகையில வருமா, வெளிச்சியில வருமா? மயிலம்பாடி வெளிச்சி. இது என்ன குட்டினே? நாட்டுக்குட்டி. செவலையும் கருப்பும். இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள்? 3 மாசம் குட்டி தான். சரி, நீங்க வியாபாரி தானே? ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 12500 சொல்றான். 12500 கிடா குட்டிகள் வந்து ஜோடி 12500. 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. சரி, என்ன விலைக்கு கேக்குறாங்க? 11.5 கேக்குறாங்க. 11.5 கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜோடி வித்துருப்பீங்களா? அது என்ன விலைக்கு வித்தீங்க? அது 12 ரூபாய்க்கு தான். 12 ரூபாய்க்கு வித்தீங்க. இது வந்து வளப்பு கணக்குக்கு விற்கீங்களா, கறி எடைக்கு கணக்கு பண்ணி விற்கீங்க? கறி எடைக்கு கணக்கு பண்ணி விற்கிறாங்க. கறி எடைக்கு வாங்கினாலும் லாபம் இருக்கு. இதெல்லாம் கொம்பு வருமா? எப்படி வரும்? சந்தை நிலவரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விலைகள்லாம் எப்படி இருக்கு? குட்டிகள் வரது எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லாம இருக்கு. விலைகள்? விலைகள் 12, 12.5, 13 வரைக்கும் இருக்கு. ஜோடி? ஜோடி. பரவாயில்லாம இருக்கு. ஒரு 2 மாசம் இருக்குமா கூட இருக்குமா? 3 மாசம் ஆகுது. 3 மாசம் ஆகுது. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 17 குட்டி. 17. தனியா இறகடிக்கல. 17 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? ஜோடி 15 ரூபாய் சொன்னேன். 15 சொல்லிருக்கீங்க. கேள்வி? 13 ரூபாய்க்கு விட்டுட்டீங்களா? உடலையா? உடல. 13 ரூபாய்க்கு மேல என்ன எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 14. 7 ரூபா குட்டி. வாங்க முடியல. இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு? குட்டிகள் வரது கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. ₹20 19 20 கிலோ ஒட்டி வந்துடும். குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 3 குட்டி. இது மயிலம்பாடியா? இது மயிலம்பாடியா? அது ரெண்டு கடா. எது பொட்டக்குட்டி? இது பொட்டக்குட்டி. இதுதான் பொட்டக்குட்டி? மயிலம்பாடி தான் பொட்டக்குட்டி. சரி, பொட்டக்குட்டி எதுக்கு வாங்கிருக்கீங்க? இல்ல இல்ல, குட்டி போட்டு பெருக்கணும்னு வாங்கிருக்கீங்களா? இல்ல சும்மா கிடக்கட்டும். சரி, ரைட்ண்ண. ரெண்டு கடா குட்டி என்ன வளண்ண? குட்டி ரெண்டு குட்டி அவங்க 18 ரூபா சொன்னாங்க. 18? ஏ அப்பா. ஆ சரி, 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 15 வாங்கிட்டியா? 15 வாங்கிருக்கீங்களே, என்ன கணக்கு? அது மதிப்பு என்ன போட்டியம்? 7000 ரூபாய். 7000 ரூபா சரிதானா? 7000 ரூபாங்கிறது சரிதானா? சரி, இந்த 7000 ரூபாய்க்கு குட்டியை வாங்கி எவ்வளவு நாள் வளர்த்து எவ்வளவு விற்பீங்க? ஏதாட்டும் வித்து அனுபவம் இருக்கா? 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசம். 3 மாசம் தான். 100 நாள். என்ன விலைக்கு போவோம்? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை, தூங்கா நகரம். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 8 குட்டி என்ன காரணம் குறைச்சு வாங்கிட்டியா? விலையா? குட்டி வரது கம்மியா? வரது கம்மியா இருக்கு. குட்டி பிடிக்கல. சரி, குட்டி பிடிக்கல உங்களுக்கு? பிடிக்கல. ஆமா, மனசுக்கு பிடிக்கல. சரி, இந்த 3 குட்டி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 20000. 20000னா எப்படி விலை வாசி எப்படி இருக்கு? சரி, இல்ல நீங்க எதிர்பார்க்கற விலை என்ன? 19000 ரூபாய் கூடி இருக்கு. பரவாயில்ல. எதுக்காக வாங்கிருக்கீங்க? முட்டுக்கு. பந்தயத்துக்குன்னு சொன்னா சரியா இருக்கும். பந்தயத்துக்கு வாங்கிருக்கீங்க. பந்தயத்துக்கு வாங்குற குட்டியில எப்படி இந்த கொஞ்சம் என்னது பார்த்து வாங்குவீங்க? ரெண்டு அம்சத்தை சொல்லுங்க. காலு காலு எப்படி இருக்கணும்? காலு பெண்டாகாம இருக்கும். ரைட்டு. கொம்பு? இந்த மூக்கு ஏதோ வளசல் இருக்கணும், பருங்குட்டியா வரும் அப்படி இப்படிம்பாங்க. பெரிய பருங்குட்டியா வரும். எத்தனை மாசத்துல கொம்பு உருவீங்க? எத்தனை கொம்பு உருவீங்க? 3 வாரம் உருவானாச்சு. 3 திருப்பு. 3 வட்டம் உருவா. 3 திருப்பு உருவா நல்லா ஆயிரும். எத்தனை குட்டி? 2 பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க. 1 பொட்டுக்குட்டி, 1 தண்ணிக்குட்டி. இப்படி பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்களா, என்ன ரீசன்? இதுக்கு பால் செலவே 1 மடங்கு 4 மடங்கு ஆயிருமே. பால் மிச்சம் இருக்கனால வாங்கிருக்கு. மாடு வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறேன். மாட்டு பால் இருக்கிறதுனால வாங்கி போட்டு வளர்த்துறீங்க. இந்த 2 குட்டி என்ன விலைக்கு? நம்ம 1500, 1200. செங்கோட்டை. செங்கோட்டையிலிருந்து 2-3 பேர் வந்துருக்கீங்க. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? கொஞ்சம் ஒண்ணு கூட பிடிச்சுக்கோங்க.
வயலன் சைராம கரும்பொட்டு அது செம்பொட்டு சரி இதெல்லாம் என்ன விலைண்ணே ரெண்டு ஜோடி 13,500 13,500 வாங்கியிருக்கீங்கன்னா வியாபாரி என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 15 சொன்னாங்க 13,500 செங்கோட்டையிலிருந்து இந்த இந்த குட்டியை வாங்கணும்னே வந்தீங்கன்னா எப்படி கடைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது வளர்ப்புக்கா இந்த குட்டி மேல அப்படி என்ன பிரியும் இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க இது வந்து ஸ்பெஷல் ஒண்ணு கிடையாது ஒரே விலைக்கு விற்கலாம் அதனால வாங்கி கலர் வீட்டுல இருக்கு லுக்கா இருக்கும் வேற ஒண்ணு இல்லாங்க